எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய பாரதியார் பிறந்த ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பாரதியார் பிறந்த வீடை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். என்ட்ரி ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான். பாரதியார் பிறந்த வீடு பல வருஷங்களுக்கு மேலே இன்னுமே பழமை மாறாமல் பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பாரதியார் பிறந்த வீட்டில் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே முதல் அறை வந்து வரவேற்பு அறையில் நம்ம பார்க்கலாம். வரவேற்பு அறையில் பார்த்தீங்கன்னா, பாரதியாரோடைய கையெழுத்து வந்து அழகாக இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் தமிழ் லாங்குவேஜ்லையும் அவருடைய கையெழுத்தை அழகாக பதிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த அறை என்ன அறை அப்படிங்கிறத நான் அடுத்த அறைக்கு போகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பாரதியாரோடைய வரலாற்றை சுவடு மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த புகைப்படம் என்னது அப்படின்னா, காணி நிலத்தில் இருந்த பாரதி மணி மண்டபம். வரவேற்பு அறையில் பாரதியுடைய மனைவி புகைப்படம் செல்லம்மா. இப்போ நம்ம அடுத்த அறைக்கே நம்ம போகலாம். அடுத்த அறையில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டை வந்து அழகாக வடிவமைத்து இருக்கிறாங்க. இப்போ நம்மளால் போக முடியாது, பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த அறையில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த படிக்கட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பாரதியாரருடைய சிலை அழகாக இருக்குது. இதுதான் பாரதி பிறந்த இடம். பாரதியாருக்கு மரியாதை செலுத்துதல். அந்த காலத்தில் பெண்கள் எல்லாமே பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு வரும்போது பிரசவத்துக்கான அறைன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சின்ன அறை காமிச்சேன் தெரியுமா, அந்த வழியாக பெண்களுக்கு எல்லா வழியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாரதியார் இந்த இடத்துல தான் பிறந்தாங்கிறதுக்காக அந்த இடத்துல பாரதியோடைய பிறந்த இடம் சொல்லி சிலை அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் அந்த சின்ன அறையுடைய தகவல். இப்போ நம்ம அடுத்த அறைக்கு நோக்கி போகலாம். இந்த அறையில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரதியாருடைய புகைப்படம், அவர் படித்த பள்ளிக்கூடங்களுடைய புகைப்படம், கல்லூரி புகைப்படம் எல்லாமே இருக்கு. பாரதியார் காரைக்குடியில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் ஃபோட்டோ, எல்லாருடைய ஃபோட்டோஸும் இருக்கு. பாரதி மேனஸ்கிரிப்ட், பாரதியாருடைய கையெழுத்து பிரதிகளை வந்து சேமிச்சு வச்சிருக்காங்க. மகாகவி பாரதியாருடைய வாழ்க்கை குறிப்பு, அவர் வாழும்போது என்னென்ன வருஷங்களில் என்னென்ன சாதிச்சார் அப்படிங்கிற பற்றியான வாழ்க்கை குறிப்புகள் எல்லாமே இருக்கு, நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பாரதி யூஸ் பண்ணக்கூடிய கதி வேல் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாரதியாருடைய குடும்ப புகைப்படம், ஃபேமிலி ட்ரீ நம்ம சொல்லோம்னா அதுதான். பாரதியாருடைய மனைவி, அவங்களுடைய மூத்த மகள், தம்பி, மைந்துனர் அப்படின்னு எல்லாருடைய ஃபோட்டோஸும் இங்கே தான் வச்சுருக்கிறாங்க.
பக்கத்துல பாரதியாரை பத்தியான புத்தகங்கள், அவர் எழுதிய புத்தகங்களும் வச்சிருக்கிறாங்க. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராய் பணியாற்றிய பெருமையுடைய சேதுபதி மேல்நிலைப் பள்ளியுடைய புகைப்படம். பால கங்காதர திலகம், தமிழ் தாத்தா உவேஷா, நிவேதிதா, இப்படி எல்லாருடைய புகைப்படமும் இங்கே இருக்கு. பாரதியாருடைய ஸ்டாம்ப் அந்த இதெல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. பாரதி பாடிய ராகங்கள், பாரதியார் நல்ல பாடும் திறமை கொண்டவர், அது என்னலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த மேலே வச்சிருக்கிறது எல்லாமே பாரதியார் கைப்பட எழுதிய கவிதைகள். வாசல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம குனிஞ்சுதான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஓட்டு வீடு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஓட்டு வீடில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா அறை ஃபுல்லாமே ஷெல்ஃபில் நீட்டாக அரேஞ்ச் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பாரதியோட வீட்டில் பின்புறத்தில் நம்ம இருக்கோம். அந்த காலத்தில் பாரதியார் வந்து இந்த இடங்களில் தான் குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து கூட்டு குடும்பமாக இருந்ததுனால எல்லாரும் விளையாடக்கூடிய இடமாக இருந்தது. பாரதியாருடைய தாகம் தீர்த்த இந்த கிணறு, இந்த தண்ணியை தான் எல்லாருமே யூஸ் பண்ணாங்க. பாரதியார் வீடை பார்த்தாச்சு. வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மறக்காம கல்கி மீடியா பிளாக் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.